ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சில முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா, கடற்கரைகள், பறவைகள் சரணாலயங்கள், அப்புறம் வேடந்தாங்கல், வனவிலங்கு சரணாலயம், இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் எங்கெங்கே இருக்குது, அப்புறம் இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு சாய்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கான ஆன்சர் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு செவன்த் சயின்ஸ் சோசியல் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் இருக்குது. ஸோ டெம் டூ அந்த புக்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள் பார்த்திங்கன்னா, கொடைக்கானல் ஊட்டியை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, நைனிடால் உத்தரகாண்டில் இருக்குது, டார்ஜிலிங் மேற்கு வங்காளத்தில் இருக்குது, ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, ஷில்லாங் மேகாலயாவில் இருக்குது, சிம்லா இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது, மூணாறு கேரளாவில் இருக்குது, காங்டாக் சிக்கிமில் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள். அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சிகள் பார்த்தோன்னா, தாலையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது, ஜோக் நீர்வீழ்ச்சி வந்து கர்நாடகாவில் ஷிமோகா மாவட்டத்தில் இருக்குது, லோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி வந்துட்டு மேகாலயாவில் இருக்குது, அதே மாதிரி தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் இருக்குது, அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி வந்துட்டு கேரளாவில் இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள், முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்குது, காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் இருக்குது, ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது, கான்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது, சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்குது, அதே மாதிரி கிரு தேசிய பூங்கா வந்துட்டு குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா. பத்ராவன சரணாலயம் கர்நாடகாவில் இருக்குது, பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது, கார்த்திக் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயம் பார்க்கலாம். ஸோ பறவைகள் சரணம் பார்த்திங்கன்னா, கூந்தன்குளம் பறவை சரணாலயம் தமிழ்நாட்டில், குமரகம் பறவை சரணாலயம் கேரளாவில், பரத்பூர் பறவை சரணாலயம் ராஜஸ்தானில் இருக்குது, மயானி பறவை சரணாலயம் மகாராஷ்டிராவில் இருக்குது, உப்பலப்பாடு பறவை சரணாலயம் ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்குது, நல்சரோவர் பறவை சரணாலயம் குஜராத்தில் இருக்குது, நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் என்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி கடற்கரை பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி கடற்கரை தமிழ்நாட்டில் இருக்குது, வர்கலா கேரளாவில் இருக்குது, தர்காலி கடற்கரை வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது, ஓம் கடற்கரை கர்நாடகாவில் இருக்குது, அகுதா கடற்கரை வந்துட்டு கோவாவில் இருக்குது, மராரி கடற்கரை கேரளாவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, தனுஷ்கோடி கடற்கரை வந்துட்டு நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர். ஓகேவா, அதுதான் அதுக்கான சிறப்பு. வர்க்கலை வந்துட்டு சூரியன் மறையும் காட்சிக்கான ஏதுவான ஓங்கல் பாறைகள் கொண்டது. அதே மாதிரி தற்காலி கடற்கரை வந்துட்டு மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, அது வந்து பவள பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுக்கான ஏற்ற கடற்கரை. ஓம் கடற்கரை வந்துட்டு இரண்டு அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைக்கீழ் வடிவத்தில் அமைப்பெற்ற கடற்கரை. அகுதா கடற்கரை வந்துட்டு கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மராரி கடற்கரை வந்துட்டு இரண்டு மணல் திட்டுகள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை. இதுதான் அந்தந்த ஊருக்கான கடற்கரை. நான் அதுதான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, நீர்வீழ்ச்சிகள், ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி தமிழ்நாட்டில் இருக்குது, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி வந்துட்டு கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்குது தேனி மாவட்டத்தில், குரங்கு நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் இருக்குது, கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதி சேர்வராயனில் இருக்குது, குற்றாலம் வந்துட்டு திருநெல்வேலியில் இருக்குது, ஆகாயகங்கை நாமக்கல்லில் இருக்குது, சுருளி நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. வனவிலங்கு சரணாலயம் பார்த்தோம்னா, ஸோ முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரியில் இருக்குது. இது வந்துட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருந்தேன். முன்னந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி இருக்குது, கோடிக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினத்தில் இருக்குது, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் இருக்குது, பலக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி பறவைகள் சரணாலயம் பார்க்கலாம். ஸோ வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில் இருக்குது, காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரில் இருக்குது, வெள்ளோட்டு பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் இருக்குது, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி மலைவாழ் இடங்களுடைய புனைப்பெயர்கள் கொடுத்துருந்தேன், அது எந்த ஊருன்னு சொல்லி சொல்லுங்கன்ட்டு. ஊட்டிக்கு வந்துட்டு மலைகளின் ராணி, ஏற்காடுக்கு ஏரிக்காடு அதாவது ஏழைகளின் ஊட்டி, ஏலகிரிக்கு 14 கொண்டை ஊசி வளைவுகள் உடையது, கொடைக்கானலுக்கு வந்து மலைகளின் இளவரசி, கோத்தகிரிக்கு வந்துட்டு பச்சைமலை, வில்லிங்கிரி மலைக்கு தெற்கின் கைலாஸ், கொல்லிமலைக்கு 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி, ஆனைமலைக்கு உயர் விளிம்பு, மேகமலைக்கு உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி, ஜவ்வாதுக்கு இயற்கையின் சொர்க்கம். ஓகேங்களா. இதுதான் ஒவ்வொரு மலைவாழ்களுக்கான புனைப்பெயர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் பார்த்தாலும், இதெல்லாம் பொருத்துக்களை கேட்பாங்க இல்லையா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்குது, மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரத்தில் இருக்குது, இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது, முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரியில் இருக்குது, முதுமலை தேசிய பூங்கா நீலகிரியில் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள் பார்க்கலாம். ஸோ கோவளம் கடற்கரை வந்துட்டு இதுக்கான சிறப்பு காரணிகள் கேட்டிருந்தேன். ஸோ கோவளம் கடற்கரை வந்துட்டு சிறிய மீன்பிடி கிராமம், மெரினா கடற்கரை இரண்டாவது மிக நீளமான கடற்கரை, கன்னியாகுமரி கடற்கரை வந்துட்டு பல வண்ண மணல்களை கொண்டது,
ராமேஸ்வர கடற்கரை வந்துட்டு அலையற்ற கடற்கரை போன்றது. ஏலேட் கடற்கரை சென்னை வந்துட்டு இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை, ஓகேங்களா. மகாபலிபுர கடற்கரை வந்துட்டு கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை. சில்வர் கடற்கரை கடலூரில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை. முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரத்தில் இருக்குது, அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை, ஓகேவா. இதுதான் அந்தந்த கடற்கரைக்கான சிறப்புகள். ஸோ இந்த தடவை வந்துட்டு நம்ம சார்ஸில் பார்த்த எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம ரெகுலராக சார்ஸில் வந்துட்டு நிறைய குவஸ்டின்ஸ் கேட்கும், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.